அனைவருக்கும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய தேர்வுகளுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலை பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். இதுதான் அந்த தேர்வுக்கான அட்டவணை. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மூன்று பட்டியலாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், பொதுத்தமிழ், பொது அறிவு, இது இரண்டுமே முழுக்க முழுக்க புதிய பாடப்புத்தகங்களை உள்ளடக்கியது. புதிய பாடப்புத்தகங்களில் 6 முதல் 12 வரை இருக்கிற புத்தகங்கள்லாம் நீங்கள் படித்து படித்து தேர்வு எழுதுகிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது கூட வந்து நடப்பு செய்திகள் மற்றும் வந்து அறிவுக்குரிமைகள், அது ரெண்டுமே உங்களுக்கு இதில் சேர்த்துருக்கு. முதல்ல 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9 பொதுத்தமிழில் ஒவ்வொரு பாடப்புத்தகங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அறிவுக்குரிமையில் அதாவது கணித பகுதியில் சுருக்குக, விகிதம், விகித சமம் இந்த மாதிரியான வினாக்கள் இருக்கும். பொது அறிவு பகுதியில் நடப்பு செய்திகள் ஜூன் மாதத்துலேருந்து நம்ம கணக்கில் எடுத்து இது பட்டியலிட்டிருக்கோம். அறிவிப்பு வந்ததை பொறுத்து நம்ம 6 மாதத்துக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வுகளை நம்ம வைத்துக்கொள்ள முடியும். அதனால் வந்து அறிவியல் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம், இதில் நமக்கு வந்து முழுமையாக 3 பாடப்புத்தகம் கிடைக்கிறது வந்து 6, 9, 11 தான். அதனால் வந்து மற்ற 7ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா இப்போ முதல் பருவம் தான் நமக்கு கிடைக்கிது. தமிழ் வந்து முழுமையாக கிடைக்கிது, மற்ற அறிவியல் சமூக அறிவியல் பாடம் கிடைக்கல. அதனால் வந்து இந்த 7ஆம் வகுப்பு பட்டியலில் பார்த்திங்கன்னா அதில் முதல் பருவம் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து 7, 8லாம் வந்து நம்ம முதல் பருவம் தேர்வு மட்டும் எழுதுவோம். பிறகு வந்து புத்தகங்கள் வர வர நம்ம அந்த புத்தகங்களோடைய டெஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு முதல் 5 இயல்கள், அது ரெண்டாக பிரிச்சுருக்கேன். 9ஆம் வகுப்பு 6 முதல் 9 இயல்கள் இப்படி ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கு, அதை கவனிக்கணும் நீங்கள். அதே மாதிரி அதிலே பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடத்தில் 9, 13 பாடங்கள், ஏன்னா அந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் 9 பாடங்கள் இருக்குது 9ஆம் வகுப்பில், அதை மூன்றாக பிரிச்சுருக்கோம். மூன்றாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ரெண்டாக பிரித்து தேர்வு வைக்கணும். 2 தேர்வுகளாக 9ஆம் வகுப்பு வரலாறு பொருளாதாரம், 9ஆம் வகுப்பு புவியியல் குடிமையில் என்று வெவ்வேறு தேர்வுகளாக வச்சிடும். அதே மாதிரியாக 10ஆம் வகுப்பில் வந்து முதல் 5 இயல், அடுத்த 5 இயலில் 2 தேர்வு. அதே மாதிரி அறிவியல் சமூக அறிவியல் எடுத்துக்கிட்டால் அறிவியல் 2 பாட்டாக பிரிச்சுருக்கோம், அதே சமூக அறிவியலும் 2 பாட்டாக பிரிச்சுருக்கோம். நீங்கள் முழுமையாக அதை படிச்சுட்டு நீங்கள் தேர்வுகளை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 11ஆம் வகுப்பு பொறுத்து மட்டும் ஒரே பாட்டு தான், 12ஆம் வகுப்பு ஒரே பாட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் சமூக அறிவியல் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அதில் என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்பை நீங்கள் அந்த பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதணும், அவ்வளோதான். 12ஆம் வகுப்பு இதே போல் தான் இது முடிஞ்சிச்சு. இந்த வரிசை தேர்வுகள் வந்து உங்களுக்கு ஒரு 3 சுற்றுகள் நடத்தப்படும். 3 சுற்றுகள் நீங்கள் தேர்வு எழுதலாம், விருப்பப்பட்டால் நீங்கள் கூடுதலாக கூட எழுதலாம். அடுத்து பார்ட் 2, பார்ட் 2 என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலபஸில் கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புகளை வந்து அந்த பழைய பாடப்புத்தகம் புதிய பாடப்புத்தகம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட வேண்டியது. படிச்சுட்டு இதில் இருக்கிற டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 இந்த அடிப்படையில், அதாவது இலக்கணத்தை எடுத்திங்கன்னா ஒரு 10 தலைப்பு, இலக்கியத்தில் ஒரு 10 தலைப்பு, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற தலைப்பில் ஒரு 10 தலைப்பு, இப்படி இதே மாதிரி டெஸ்ட் 2 அதே மாதிரி இந்த பகுதியை நீங்கள் படிச்சுட்டு இதில் வந்து ஒரு 3 சுற்றுகள், 3 தேர்வுகள் இந்த 2 டெஸ்ட்டும் நடத்தப்படும். இது வேணும்னா நீங்கள் மீண்டும் புதிய சுற்று பாடங்கள் டெஸ்ட்டுகள் எழுதலாம். அடுத்து பார்ட் 3 வந்து எல்லோரும் இது முழு தேர்வுகள் எழுத விருப்பப்படுவாங்க. அந்த முழு தேர்வுகள் 25 முழு தேர்வுகள், அது நம்ம அது கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு தேர்வுக்கான கட்டணம் தனியாக இல்லாமல் முற்றும் 3 அட்டவணையாக இருக்கிற தேர்வுகள் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கான டெஸ்ட் பேட்ச் கட்டணம் வந்து மாதம் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு 4 தேர்வுகள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வுகள் வந்து உங்களுக்கு நடத்தப்படும். இது வந்து நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். அதேமாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக எழுதுனா அது குறித்து நீங்கள் தகவலை நீங்கள் இந்த எண்ணை கூப்பிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் பொதுத்தமிழ் இலக்கண பகுதிக்கு ஒரு வகுப்புகள் நடத்தப்பட இருக்கிறது, அது வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் 500 மதிப்புள்ள பாடக்குறிப்புகளோட மாத வினாத்தொகுப்பையும் வாங்கி அந்த வகுப்பை அட்டன் பண்ணி நீங்கள் முழுமையாக பொதுத்தமிழில் மதிப்பெண் பெற முடியும். அதே போல் அறிவுக்குரிமைகளுக்கும் ஒரு 1500 கட்டணத்தில் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். இது எல்லா குறித்த தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் உங்களுடைய தகவலில் உங்களுக்கான தேவைகளை குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கங்களை நான் தர காத்திருக்கேன். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.